So in this class we see simple compound complex. Last class la kuda paathirukom idhula vandu romba chinna da sila definitions sorry sila sentence paakrom naal type la we are using the relative pronoun the who which that why idellame relative pronoun theriyum who vandu nam edhukku use pannona we use it for when we refer person I we you they he she it Mohan Kala then இந்த மாதிரியெல்லாம் வரப்போ வி ஆர் யூஸிங் த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஹூ ஸோ வென் வி ரெஃபர் பர்சன் வி ஆர் யூஸிங் ஹூ தென் விச் தட்டு அப்படிங்கிறது வென் வி ரெஃபர் திங்ஸ் எல்லாம் வந்து ரெஃபர் பண்ணுறப்போ விச் தட்டுன்னு வரும் சில நிகழ்ச்சிகள் அந்த மாதிரியெல்லாம் வரப்போ கூட விச் தட்டுன்னு வரும் தென் ரீசன் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் எஸ்டர்டே ஹி ஹஸ் நாட் கம் வாட் இஸ் த ரீசன் அந்த மாதிரியெல்லாம் வரும் இல்லையா அந்த ரீசனாக வர்றப்போ நம்ம வி ஆர் யூஸிங் வை வை யூ ஹவ் நாட் கம் இந்த மாதிரி வர்றப்போ வைன்னு சொல்கிறோம் நவ் வி ஸ்டார்ட் வித் ஒன் சென்டென்ஸ் ஹீ சா எ பியூட்டிஃபுல் கேர்ள் இதில் என்ன இருக்குன்னா ப்ளஸ் குவாலிட்டி வேர்டு இதை தொடர்ந்து ஒரு குவாலிட்டி வேர்டு வந்து வரும் குவாலிட்டி வேர்டுங்கிறது அட்ஜெக்டிவ் லைக் தட் ஹீ சா எ பியூட்டிஃபுல் கேர்ள் இந்த இடத்துல இந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது இட் இஸ் எ குவாலிட்டி வேர்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ள் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்கு அப்போ இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸாக இப்போ மாற்ற போகிறோம் இது எப்படி காம்ப்ளெக்ஸாக மாற்றணும்னா ஹீ சா எ கேர்ள் அவங்க ஒரு கேர்ளை அவங்க பார்த்தாங்க இந்த கேர்ளை தொடர்ந்து நமக்கு என்ன வரும் ஹூ அப்படிங்கிறது வரும் ஹூ ஏன்னா ஹூங்கிறது யாருக்கு பக்கத்தில் போடணும் ஹீ சி இட்டு தென் அந்த மாதிரி இதுக்கு பர்சன் வர்றப்போ போடணும் கேர்ளுங்கிறது ஒரு பர்சன் அதனால் ஹூன்னு போட்டோம் ஸோ ஹீ சா எ கேர்ள் தென் இப்போ இந்த பியூட்டிஃபுல்னு வரணும் இல்லையா அது இந்த இடத்துல விட்டு போட்டோம் பியூ பிஹெச்ஏ எஃப்யூஎல் போட்டோம் இந்த இடத்துல ஏதோ விட்டு போன மாதிரி இருக்குது ஹீ சா எ கேர்ள் ஹூ வாஸ் பியூட்டிஃபுல் ஐ ரைட் வாஸ் ஏன் வாஸ் எழுதுறோம்னா இங்கே வந்து என்ன டென்ஸு சாங்கிறது இட் இஸ் பாஸ்ட் டென்ஸ் சின்ஸ் இட் இஸ் பாஸ்ட் டென்ஸ் யூ ஆர் யூஸிங் வாசு அல்லது வேர் வேர் வந்து இங்கே இல்லை சின்ஸ் இட் இஸ் சிங்குலர் யூ ஆர் யூஸிங் வாஸ் இஃப் இட் இஸ் ப்ளூரல் யூ ஆர் யூஸிங் வேர் ஃபார் வாஸ் ஃபார் சிங்குலர் வேர் ஃபார் ப்ளூரல் அப்போ இந்த வேர் வந்து நம்ம யூஸ் பண்ணலை ஸோ ஹீ சா எ கேர்ள் ஹூ வாஸ் பியூட்டிஃபுல் தென் இது வந்து ஈஸி ஹீ சா எ கேர்ள் தென் அண்டு இந்த கன்ஜெஷன் என்னது அண்டு ஷி வாஸ் பியூட்டிஃபுல் அண்டு ஷி வாஸ் பியூட்டிஃபுல் இந்த சீங்கிறது நம்மளாக தான் நம்ம வந்து போடணும் இந்த சீங்கிறது யாரை ரெஃபர் பண்ணுது இந்த கேர்ளை ரெஃபர் பண்ணுது ஸோ ஹீ சா எ கேர்ள் அண்டு ஷி வாஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி எழுதணும் நாம் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன் ஹீ தே பாட் பியூர் கீ ஹியர் யூ ரைட் தே பாட் பியூர் கீ நல்ல பியூராக இருக்கிற சுத்தமான நெய் கீனா நெய் சுத்தமான நெய்யை வாங்கினாங்க இதில் குவாலிட்டி வேர்டது கீனுடைய குவாலிட்டி எதை ரெஃபர் பண்ணுது பியூருங்கிறது வந்து கீனுடைய குவாலிட்டியை ரெஃபர் பண்ணுது ஸோ தே பாட் பியூர் கீ ஸோ தட் இங்கே எழுதுணும் தே பாட் என்ன வாங்கினாங்க கீ தே பாட் கீ இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் அடுத்தது எதை எடுக்கிறோம் விச்சு தட்டை விட இங்கே விச்சு வந்து கொஞ்சம் பொருத்தம் ஸோ தே பாட் விச்சுக்கும் தட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு சொல்லி சில வீடியோஸில் ஏதாவது பார்க்கலாம் இப்போ வந்து விச்சுன்னு போடுது தே பாட் கீ விச்சு தட்டில் குவாலிட்டி வேர்டுது பியூர் விச்சை தொடர்ந்து அந்த குவாலிட்டி வேர்டு வந்துடுச்சு இங்கே ஏதோ போடணுமா என்னது டென்ஸ் வந்து போடணும் ப்ரெசண்ட்டாக பாஸ்டா பாட் என்ன டென்ஸு இட் இஸ் பாஸ்ட் டென்ஸ் இஃப் இட் இஸ் பாஸ்ட் டென்ஸ் யூ ஆர் யூஸிங் வாஸ் ஸோ தே பாட் கீ விச் வாஸ் பியூர் கண்டிப்பாக இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும் இங்கே என்ன போடணும் அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டாக இருந்தால் ஈஸ் பாஸ்டாக இருந்தால் வாஸ் சிங்குலர் மீன்ஸ் ஆர் ப்ளூரல் மீன்ஸ் வேர் யூ ஆர் யூஸிங் சாரி சிங்குலருக்கு ஈஸு ப்ளூரலுக்கு ஆர் அது தனி தென் இங்கே
they bought ghee என்ன போடணும் நம்ம அண்டுன்னு போட்டுட்டு இட்டுங்கிறத நீயா தான் எழுதணும் இந்த வாஸ் வந்து ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்த இட்டுங்கிறது ஸ்பெஷலாக இந்த இடத்துல போடுறோம் தென் நெக்ஸ்ட் ஒன் ஹீ கன்ஃபெஸ்டு ஹிஸ் கில்ட் ஹீ கன்ஃபெஸ்டு ஹிஸ் கில்ட்னா அவன் தப்பு செஞ்சிட்டான் அதை வந்து அவன் ஒத்துக்கிட்டான் தி யுஐஎல்டி இது இதுங்கிறது இது வந்து நவுன் ஃபார்மில் வரக்கூடியது அவன் இது வந்து ஒத்துக்கொண்டான் ஹீ கன்ஃபெஸ்டு ஹிஸ் கில்ட் அவன் செய்த குற்றத்திற்கு அவன் மனதார அவன் வந்து மன்னிப்பு கேட்டான் ஒப்புட்டான் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ இந்த இடத்துல ஹீ கன்ஃபெஸ்டு டெட் இந்த இடத்துல டெட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணோம் ஹீ கன்ஃபெஸ்ட் டெட் இந்த ஹிஸ் என்ன ஆயிரும் ஹீ அப்படின்னு சொல்லி மாறிடும் அப்புறம் நம்ம வழக்கமாக என்ன போடுவோம் இந்த வாஸ் போடுவோமா ஏன்னா இங்கே என்ன டென்ஸ் இது திஸ் இஸ் பாஸ்ட் டென்ஸ் சின்ஸ் இட் இஸ் பாஸ்ட் டென்ஸ் யூ ஆர் யூஸிங் வாஸ் ஹீ வந்து சிங்குலர் ஸோ யூ ஆர் யூஸிங் வாஸ் ப்ளூரல் மீன்ஸ் வேர் ஸோ ஹீ கன்ஃபெஸ்ட் தட் ஹீ வாஸ் கில்ட்டி எப்படி புவர்னா பாவர்ட்டின்னு மாதிரி அந்த மாதிரி கில்ட் அப்படிங்கிறது கில்ட்டி ஸோ தட்டு எதை ஃபாலோ பண்ணுது அந்த குவாலிட்டி வேர்டை ஃபாலோ பண்ணுது தென் ஹியர் யூ ரைட் இப்போது காம்பவுண்ட் சென்டென்ஸில் திருப்பி தான் நம்ம எழுதணும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா திருப்பி எழுதுகிற மாதிரி இருக்கும் ஹீ வாஸ் கில்ட்டி அவன் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணா அண்டு ஹீ கன்ஃபெஸ்டு அதனால் அவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான் அப்படின்னு சொல்லி ஒரு அண்டு ஹீ கன்ஃபெஸ்டு நவ் த லாஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன்னுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் வை ஏன்னா நாலு டைப்புக்கும் நாலு இது பார்த்துருக்கோம் லாஸ்ட் ஒன் இஸ் வை த ரீசன் ஃபார் ஹீஸ் ஃபெயிலியர் வாஸ் நாட் நோன் த ரீசன் ஃபார் ஹீஸ் ஃபெயிலியர் இந்த குவாலிட்டி வேர்டு வந்து இந்த இடத்துல வந்து ஃபெயிலியர் குவாலிட்டி வேர்டு வந்து ஃபெயிலியர் வாஸ் நாட் நோன் ஆர் கிளியர் எதனால் நல்லா தான் படித்தான் எதனால் ஃபெயில் ஆகிட்டான் அப்படிங்கிறது கிளியராக தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ த ரீசன் இப்போ நம்ம என்ன போட போகிறோம் வை த ரீசன் வை ஹீ ஃபெயில்டு ஃபெயிலியருங்கிறது என்னவா மாறிடுச்சு ஃபெயில்டுன்னு மாறிட்டு ஹிஸ்ஸுங்கிறது என்னவா மாறிடுச்சு ஹீ த ரீசன் வை ஹீ ஃபெயில்டு வாஸ் நாட் கிளியர் போனதுலாம் வாஸ் போட்டால் இந்த தடவை அந்த பிரச்சனை இல்லை அப்படியே ஈஸியாக போயிடுச்சு தென் இப்போ இதை திருப்பாமல் அப்படியே எழுதி பாருங்க பொருத்தமாக இருக்காது த ரீசன் அண்டு அண்டு ஹீ ஃபெயில்டு வாஸ் நாட் கிளியர் இட் இஸ் நாட் கிளியர் இல்லையா இது பொருத்தமா இல்லை அப்போ இது எப்படி எழுதணும் திருப்பி எழுதணும் ஹீ ஃபெயில்டு ஹீ ஃபெயில்டு அண்டு த ரீசன் வாஸ் நாட் கிளியர் ஸோ ஹீ ஃபெயில்டு அண்ட் ஸோ த ரீசன் வாஸ் நாட் கிளியர்